தேனி தொகுதி, தேனி தொகுதியில் வந்து ஒரு பெரிய விஐபி தொகுதியாக மாறிக்கிறதுங்க. அந்த விஐபி தொகுதி அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அமமுக சேர்ந்த டிடி வித்தியநகரன் வந்து உள்ளே இறங்கின உடனே அது விஐபி தொகுதி ஆயிடுச்சு. சரி, அங்கே மோதுறது யாரு? திமுக சார்பாக மோதுறது யாருன்னு பார்த்தா அவருடைய சிஷியன், டிடிவி உடைய சிஷியர் வந்து தங்கத்தமிழ் செல்வம், தங்கத்தமிழ் செல்வம் தான் அவருக்கு மோதுறாரு. இன்னைக்கு தேனி தொகுதி அப்படின்னு பார்த்தா குருவும் சிஷியனும் வந்து மோதுற தொகுதியாக வந்து தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா டிடிவினால தான் வந்து தங்கத்தமிழ் செல்வன் வளர்ந்தது. தங்கத்தமிழ் செல்வன் இன்னைக்கு இல்லைங்க, அம்மா அதாவது ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்துலேருந்தே வந்து டிடிவி மூலம்தான் அவர் உருவாக்கப்பட்டார். அதாவது கம்பம், தேனி, ஆண்டிவிட்டி இந்த சைடெலாம் வந்து தங்கத்தமிழ் செல்வனுக்கான ஒரு பவர் அப்படின்னு உருவாச்சுன்னா டிடிவியை வச்சு தான். டிடிவி வந்து 1999 வந்து அங்கே எம்பி ஆகிறார். எம்பி ஆகும்போது தேர்தலில் வெற்றி பெற்று அவர் இருக்கிற ஒரு ஏரியா இவர் வந்து தேனி தொகுதியில் நிப்பாட்டார். ஜெயலலிதா அம்மா வந்து வெற்றி பெற செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கார், இங்கே தேனியிலே இருக்கார். தேனியில் இருக்கும்போது இங்கே தங்கத்தமிழ் செல்வன் வந்து அங்கே ஒரு பொறுப்பில் இருந்ததுனால அதன் மூலம் வந்து வளர்றாரு. வளர்ந்து இன்னைக்கு வந்து தங்கத்தமிழ் செல்வன் திமுகவுக்கு போனதுனால இன்னைக்கு வந்து குருவும் சிஷியனும் வந்து நேரடியாக மோதலில் இருக்காங்க. இவங்க வந்து அமமுக அசம்பிளி ஆரம்பித்த பின்னாடியும் வந்து அதில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார் தங்கத்தமிழ் செல்வம். அது மட்டும் இல்லாமல் அமமுக மூலமாக வந்து தேர்தலையும் நின்றார், தேர்தல் நின்று தோல்வியும் கண்டார். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியல, குருவும் சிஷியனுக்குள்ள பிரச்சனை வந்ததுனால அவர் வந்து திமுக சார்பாக திமுகவுக்கு போயிட்டார். திமுகவுக்கு போனாலும் சென்ற முறை வந்து திமுக சார்பாக வந்து நின்றார். நின்று பெரிய குளம் தொகுதியில் அங்கே வந்து ஓபிஎஸ்க்கு வந்து தோல்வி அடைஞ்சார். தோல்வி அடைஞ்சாலும் அவர் வந்து மறுபடியும் இந்த தேர்தலில் வந்து களத்தில் இறக்குறாங்க. இறக்குனா இப்போ வந்து டிடிவி உள்ளே வராரு. சரி, டிடிவி உள்ளே வராரு அப்படின்னா டிடிவி ஏற்கனவே வந்து 1999 வந்து எலெக்ஷன் நின்று அங்கே வந்து செல்வாக்கு மிக்க ஒரு வேட்பாளராக வந்து அன்னைக்கு வந்து இருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஜெயிச்சு வந்த பின்னாடி மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான கெட்ட பேர் வாங்கலை. அவர் தொகுதியில் வந்து எப்பயுமே இருந்தார். அப்போ வந்து தேனி தொகுதியில் வந்து அவர் செட்டில் ஆன மாதிரி செட்டில் ஆகிட்டார் அம்மா இருந்த காலத்தில் வந்து. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு விசேஷம், ஒரு திருமண நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைப்புதல் கொடுத்தா உடனே போய் அந்த அழைப்புதல் ஒரு வீட்டுக்கு போய் வாழ்த்திட்டு வருவாராம். சரி, அவர் தான் போக முடியல அப்படின்னு பார்த்தா ஏன் போக முடியல, என் ஒய்ஃப் ஆச்சு வருவாங்க சொல்லி அவங்க ஒய்ஃப் அனுப்பி விடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதாச்சும் ஒரு இறப்பு நிகழ்ச்சி நடந்தால் அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு ஒரு கணவனோ மனைவியோ சேர்ந்து கூட சில சமயம் போவாங்களா. போனாலும் வந்து அவங்க அந்த இறுதி சடங்குக்கான செலவுகளையும் கொடுத்துட்டு வருவாராம். அப்போ அந்த டைத்தில் டிடி வித்தியநகரன் அப்போ வந்து சுமார் 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் வந்து இன்னைக்கு மறுபடியும் வந்து தேனி தொகுதியில் போய் இறங்குறாரு டிடி வித்தியநகரன். சரி, இங்கே வந்து தங்கத்தமிழ் செல்வர் இருக்காரு, குரு இருக்காரு, சிஷியன் இருக்காரு. இங்கே யாருக்கு வேலை விசன அதிகம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் சரி சமத்தில் வந்து பலத்தோடு இங்கே நிற்கிறாங்க. இங்கே வந்து பலத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா டிடிவி தினகரனும் இந்த பக்கம் வந்து திமுகவை சேர்ந்த தங்கத்தமிழ் செல்வனும் மற்ற எல்லாரும் வந்து பலம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே டிடிவிக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஏற்கனவே பழைய பேர், அதாவது 25 வருஷத்துக்கு முதல் இருந்த பேர் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவர் கை கொடுக்கறது யாருன்னா ஓபிஎஸ், ஏற்கனவே ஓபிஎஸ் தொகுதி வேற. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ பாரதிய ஜனதா வேற கூட்டணியில் இருக்கிறதுனால இங்கே பலம் வாய்ந்தவராக வந்து டிடிவி இருக்கார். இந்த பக்கம் பார்த்தா பலம் வாய்ந்த கூட்டணியாக திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ்லாம் வந்து ஏற்கனவே அந்த வந்து ஆரூர்னு வந்து ஏற்கனவே 2-3 தடவை வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ அந்த தொகுதியில் வந்து திமுகவும் இங்கே அமமுகவும் சரிசம பலத்துடன் இருக்குது. அதே மாதிரி வந்து கிராமங்களில் நிறைய கிராமங்களில் போய் இப்போ கேட்டோம்னாலே சொல்லுவோம் டிடிவிக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க. டிடிவி வந்து அன்னைக்கு வச்சுட்டு போனது போயிரு, அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இருந்து வச்சாருந்தது பாருங்க. அந்த பேர் வந்து இன்னும் வரைக்கும் வந்து அவருக்கு நிலச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நிலச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பேர் வந்து இன்னைக்கு காப்பாற்றும், டிடிவியை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை டிடிவிக்கு இருக்குது. அதே மாதிரி மக்கள் வந்து டிடிவி பின்னாடி போகிறதுக்கான வழிகள் இருக்குது. சரி, ஏப்பா இங்கே தான் வந்து 1000 ரூபா கொடுத்துருக்காரு திமுகவில் வந்து ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்துருக்காரு. அப்புறம் என்ன அப்படின்னா 1000 ரூபா கொடுத்துருக்காரு பெண்களுக்கு, மகளிருக்கு 1000 ஊக்கத்தொகைன்னு கொடுத்துருக்காரு. ஊக்கத்தொகை வராத பெண்கள்னு சொல்லி நிறையா இருக்காங்களே, அவங்களுடைய வாக்குகள் எங்கே போகும்? அவங்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக வந்து தினகரன் பக்கம்தான் போகும். ஏன்னா பல பேருக்கு வந்து நீ 1000 ரூபா கொடுத்துட்ட, எங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டிங்களே 1000 ரூபா கொடுக்காம அப்படின்னு சொல்லி பல மக்கள்கிட்ட வந்து பெண்கள்கிட்ட வந்து கோபங்கள் நிறையா இருக்கும். அப்போ அவங்களுடைய வாக்குகளும் வந்து இங்கே போகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தங்கத்தமிழ் செல்வன் அப்படின்னு பார்த்தா அவர் ஜாதி ரீதியில் பார்த்தா அவர் வந்து ஒரு பிரமலை கலர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அதனால் என்ன ஆகணும்னா இந்த தொகுதியில் வந்து
மாற்று ஜாதிகள் நிறைய இருக்காங்க. அந்த மாற்று ஜாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் கள்ளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து வாக்குகள் போடாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் வந்து கட்சியில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து திமுகவில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் இருக்குது. அந்த கட்சியை சார்ந்த சமூகத்தவர்கள்லாம் வந்து இந்த ஜாதிகாரங்களுக்கு போடுறதா அப்படின்னு சொல்லி வெளியில் காட்டாட்டினாலும் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கும்போது அங்கே வந்து அவருக்கான வாக்குகள் குறையும். இதே இது டிடிவியும் முக்குளத்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதனால் என்ன ஆகுனா அவருக்கும் வந்து கொஞ்சம் வாக்குகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த ரெண்டு வாக்குகள் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய வாக்குகள் வேறு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த பக்கம் போனோம்னாக்க ஏடிஎம்கே ஏடிஎம்கே வாக்குகள் போடுறதுக்கு முடியவே முடியாது. அதே மாதிரி இந்த பக்கம் போனோம்னாக்க நாம் தமிழர் நாம் தமிழருக்கு வாக்குகள் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே வந்து இங்கே வந்து சரிசம பலத்துடன் ரெண்டு பேரும் மோதுறதுனால இங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, யார் பக்கம் வந்து நம்ம ஓட்டு போடுவது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுவோமா இல்லை வந்து டிடிவிக்கு போடுவோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் அங்கே இருக்க, இங்கே வந்து மொத்தம் 6 சட்டசபை தொகுதி இருக்குங்க. சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிபட்டி, தேனி, கம்பம், பெரிய குளம், போடி, இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற சட்டசபை தொகுதிகள். இந்த சட்டசபை தொகுதிகள் அடங்கி தான் இந்த தேனி வந்து வருது. இங்கே பார்த்தோம்னா ஒரு ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறையா இருக்காங்க. அதனால் வந்து சமுதாய ஓட்டுகள் இங்கே பல வாக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமுதாய ஓட்டுகள் வரும் அப்படின்னா அது கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே நிற்கிறது கட்சி சார்ந்து. கட்சி சார்ந்தும்போது இங்கே அமமுகவில் நிற்கிற தினகரனுக்கு வந்து கொஞ்சம் பவர் இருக்குது. ஏன்னா இவர் குரு சிசியர் யாருனாக தங்கத்தமிழ் செல்வன். ஆனால் வந்து அவர் என்னுடைய சிசியரே கிடையாது, அவர் வந்து நண்பர் தான் அப்படின்னு சொல்லி டிடிவி சொல்கிறாரு. இருந்தாலும் வந்து இங்கே சரிசம பலத்துடன் இருப்பது ரெண்டு பேரும் தான். மற்ற கட்சிகள் வந்து அதுக்கு அடுத்து தான். இங்கே வந்து அதிமுக வந்து 4 இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளோடு இருக்குது. ஏன்னா அவங்க போட்ட ஒரு வேட்பாளர் வந்து அந்தளவு மக்கள்கிட்ட வந்து ஒரு பப்ளிசிட்டி இல்லாத ஒரு வேட்பாளர். அவர் யார் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு வேட்பாளர் கொண்டு வந்து அதிமுக நிறுத்தியிருக்கு. அதனால் வந்து அதிமுக 4 இடத்துக்கு செல்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இங்கே கண்டிப்பாக மோத போகிறது திமுகவா இல்லை அமமுகவா அப்படிங்கிற ஒரு இதில் தான் தேனி தொகுதி பரபரப்பாக இருக்குங்க. ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் தெரியும் எல்லா விஷயமும். ஆர்கே நகர் தொகுதியில் பணங்கள் எப்படி விளையாண்டது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த முறை வந்து இங்கே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக அப்படிங்கிறதுனால இங்கே பணம் எப்படி விளையாடும் அப்படிங்கிற விஷயம் வந்து போதான் தெரியும். மக்கள்கிட்ட வந்து அவங்க ஒரு பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, இன்றைக்கி வந்து ஒரு அரசு அதிகாரி லஜ்ஜ வாங்கினான்னு வச்சுங்க, இதே மக்கள் என்ன சொல்லுவாங்க, நீ தான் கவர்மெண்ட்டில் பணம் வாங்குறியே, சம்பளம் வாங்குறியே, இப்படி சம்பளம் வாங்குற நீ உனக்கு எதுக்கு லஞ்சம், ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கப்படுகிறாங்க. அதே இது வந்து மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து எனக்கு ஓட்டு போட்டுண்டா பல பேர் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அதுவும் லஞ்சம் அப்படின்னா இது ஓட்டுக்காக போகிற வாங்கி வர பணமும் லஞ்சம். இங்கே வந்து கவர்மெண்ட்டே சொல்கிறது என்னன்னா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது குற்றம் அப்படின்ங்கிறாங்க. எப்படி லஞ்சம் வாங்குறது குற்றமோ அதே மாதிரி தான் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது ஒரு குற்றம். ஆனால் அது கூட ஒரு குற்றம்ன்ற தெரியாம கூட இன்னைக்கு மக்கள் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிறாங்கன்னா அது மக்கள் மேலே தப்பு கிடையாதுங்க, அரசியல் கட்சி மேலே தான் தப்பு. ஏன்னா அவங்க பணம் கொடுக்கும்போதே இது எங்கள் பணம் இல்லை, உங்கள் பணம், உங்களை சேர வேண்டிய பணம் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சத்திய வாங்கி ஓட்டு போடு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. ஒரு முறையாச்சு மக்கள் வந்து நீங்களும் 1 ரூபா பணம் வாங்காமல் சொந்தமாக ஒரு பிடிச்ச கட்சிக்கு வாக்களித்து பாருங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதம் தெரியுங்க. அதனால் ஒரு முறையாச்சும் தயவு செய்து பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க. இப்போ தேனி தொகுதியில் தங்கத்தமிழ் செல்வனும் டிடிவின்னு நிற்கிறாங்க. இந்த ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற மோட்டிவேஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த முடிவில் வந்து தெரிய வரும்.